நண்பர்கள் அனைவருக்குமே என்னுடைய அன்பார்ந்த வணக்கங்கள். முல்லைத்தீவு மாவட்டத்தில் அமைந்திருக்கிற ஒட்டி சுட்டான் சின்ன சாலம்மன் என்று சொல்லக்கூடிய அந்த இடத்துல ஒரு வாழ்வாதார உதவியை வந்து வழங்கியிருந்தேன். ஏற்கனவே வேறு பதிவை வந்து பார்த்துருப்பீங்க. டிகே வன்னி என்ற யூடியூப் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் வந்து பண்ணி ஆதரவு தாங்க. வணக்கம். நாங்கள் வந்து சின்ன சாலம்மன் ஒட்டி சுட்டான் என்று சொல்லக்கூடிய அந்த இடத்துல வந்து இருக்கிறோம். இங்கே வந்து ஏற்கனவே ஒரு பதிவு ஒன்று போட்டிருந்தனா அந்த பதிவை பார்த்த உறவுகள் வந்து அவாக்கு உதவி செய்யணும்னு சொல்லி இப்போ அவாக்கு ரெண்டு பெண் பிள்ளைகள் இருக்கணும். அந்த ரெண்டு பெண் பிள்ளைகளுமே வந்து மாற்றுத்திறனாளிகள். அப்போ அவையல்ட அவையலோட அவள் வந்து கஷ்டத்தில் இனியிலண்ட ஒரு இறுக்கமான நிலப்பாட்டில் வந்து இருக்கிறாள். கொஞ்சம் கடன் பிரச்சனைகளும் வந்து அவளுக்கு வந்து வந்ததால் என்ன செய்கிறேன்னு தெரியாமல் ஒரு இறுக்கமான நிலப்பாட்டில் இருக்கேக்கில். அப்போ அவையல்ட வாழ்வாதாரத்தை மேம்படுத்துகிறதா இது ஒரு கடை உண்டு. ஏற்கனவே இருந்த கடை கட்டினபடி இருந்த கடை. அப்போ அந்த கடைக்கு சாமான் போட்டு தர சொல்லி முதல் பதிவில் வந்து கேட்டிருந்தவை இந்த சாமான் போட்டு தந்தால் இந்த கடையை நடத்தலாம் அப்படின்னு சொல்லி. அப்படி இருந்தும் அவைகளுக்கு வந்து இந்த ஏரியாவுக்குள்ளே வந்து கடன் பிரச்சனை அப்படின்றது இருக்குது. இந்த வீடியோவை பார்க்குற உறவுகள் கூட அவை இவையில்ட வாழ்வாதாரத்தை மேம்படுத்துறதுக்காக இது கொடுக்குறோம். இப்போ நீங்கள் கடன் கொடுத்தது வட்டி தரணும் இல்லை காசு தரணும்ன்றதுக்காக வந்து சாமானை வேண்டுறது சாமானில் கழிக்கிறது அது வந்து நீங்கள் செய்கிற வேலை எப்படியான வேலைன்னு சொன்னால் இவையில வாழ்வாதாரத்தை கீழே இன்னும் தள்ளுறது நீங்கள் வாழ்க்கையில் உருப்படவே கூடாது என்ற மாதிரி நீங்கள் செய்கிற செயல்பாடாகத்தான் அது கருதப்படும். அப்படி நீங்கள் செய்யாதீங்க. அதே மாதிரி இது கணக்கு வழக்கு பார்க்குறது எல்லாம் மாற்ற பொறுப்பில் கொடுங்கண்டா. உங்களோட மகள்கிட்ட பொறுப்பில் அவளுக்கு வந்து உண்மையாகவே ரெண்டு பிள்ளைகளும் இப்போ இருக்கிற நெருக்கடியில் கொஞ்சம் கடும் கஷ்டத்தில் வந்து இறுகி போனால் கட்டங்கட்டமாக இப்போ நிவர்த்தி செய்து கொண்டிருக்கிறீங்களாக்குமே. ஓ அப்படி ஒரு நிலப்பாட்டில் இருக்கிற அப்படி இருந்தும் ஏதாவது ஒரு தொழில் செய்தால் தான் வாழ்க்கையை கொண்டு போகலாம்ன்றதால் இப்போ இந்த கடையும் கட்டினபடியே இருக்குது. இந்த கடை ஒன்று கட்டி எடுக்கிறன்றாலே இப்போ வரும் என்ன 5 லட்சம் ரூபாய்கிட்ட இந்த கடை கட்டுறதுக்கே வரும். அப்படியான 1.5 லட்சம் ரூபாயில கட்டி முடிச்சேன். எத்தனை வருஷத்துக்கு முதல்? 3 வருஷத்துக்கு முதல் 1.5 லட்சம் ரூபாயில கட்டியிருக்கேன். இப்போ அப்படியே 4 லட்சம் ரூபா பார்க்கலாம். அப்படி ரெட்டிப்பா இல்லாத விலையும் கூடி இருக்கிறதால அப்போ இந்த ஏரியாவில் இருக்கிற மக்களும் வந்து நீங்கள் வாக்குத்துழைப்பு வழங்கணும். அதே மாதிரி நான் இந்த கடையை வந்து உங்களுக்கு திறந்து வைக்கிறதுக்கான பொருட்களை போட்டிருக்குது. நீங்கள் இதில் விற்பனையாகிற பொருட்களை விற்று போட்டு திரும்ப அதே இதுக்கு வந்து கடையில் லொரிவரம் நினைக்கிறேன்னு சாமானை வந்து இறக்கி இறக்கி கடையை மேம்படுத்தி கொண்டிருக்கேக்க 10ஆம் மாத காலப்பகுதியில் இங்கே வருவேன். இங்கே வரைக்குள்ள நீங்கள் இந்த கடையை சீராக செய்து கொண்டிருக்கேக்க 2 தடவை இந்த கடை திறந்து பூட்டியிருக்கிறீங்க. அப்போ இனி இந்த கடை வந்து பூட்டக்கூடாது. நீங்கள் வந்து இதை வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் சீராக செய்யக்கல. அதுக்கு அடுத்ததாக ஒரு உதவி அதை மேம்படுத்துகிறதா வந்து செய்வேன். அதே மாதிரி அக்கா வந்து இனியிலண்ட ஒரு கடன் பிரச்சனையில் இருக்கிறா அவைகளுக்கு வாக்கு வந்து யாராவது உதவி செய்ய இயலும்னு சொன்னால் உதவி வந்து உங்களால் வழங்கலாம். ஆனால் நாங்கள் வந்து அடிப்படையாக வந்து பார்க்குறது ஒரு ஆக்களுக்கு வந்து வாழ்வாதாரம். அவையை வந்து அதை வச்சு கொண்டு தங்களோட வாழ்க்கையை கொண்டு போகணும். எல்லாருமே தொடர்ச்சியாக உதவி செய்ய மாட்டினான் அந்த வகையில். அப்படி இருந்தும் என்னுடைய வீடியோவை பார்த்துட்டு ராஜன் ஜெர்மனில் இருக்கிற ராஜன் என்ற அண்ணா வந்து முதல் ஒரு உதவியை வழங்கியிருந்தார். அதே போல் என்னட்ட இப்போ சாமான் வகைகளுக்கு அந்த போட்டு கடையை திறந்து கொடுக்குறதுக்கும் உதவி வந்து வழங்கியிருந்தார். அவருக்கு வந்து வேறு வீடியோவை பார்த்து இப்போ ஒரு 2 மாதத்துக்கு முதலே ஒரு ஆள் வந்து உதவி செய்திருந்தார். அந்த உதவி வந்து யார் வழங்கியிருந்தார்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் நவசீலன் பார்கவி சுவிசில் இருந்து நவசீலன் என்ற அண்ணா வந்து இந்த உதவியை வந்து செய்திருந்தார். வேலுக்கு வந்து உங்களுக்கு கடை போட்டு கொடுங்கன்னு சொல்லி 2 லட்சம் ரூபா பணத்தை வந்து அண்ணா தந்திருந்தார். அதே மாதிரி ராஜன் ஜெர்மனியில் இருந்து 1 லட்சம் ரூபா பணத்தை வந்து தந்திருந்தார். நான் தானே அவர்கிட்ட கோல் பண்ணி ஏற்கனவே இவர்களுக்கு கோல் இவர்களோட தொடர்பு நேரடியாக வச்சு உதவி செய்து கொண்டிருந்தவர். இப்போ அவர்கிட்டையும் நான் இது போட்டு கொடுக்க முழுமையாக சாமான் போடுறேன்னு சொன்னால் 3 லட்சம் ரூபா வேணும் அப்படின்றதுக்காக 1 லட்சம் ரூபா அவர்கிட்ட இருந்து வேண்டி மொத்தம் 3 லட்சம் ரூபா பணத்தில் இப்போ இந்த கடைக்குரிய பொருட்களை வந்து போட்டு கொடுத்துருக்குறோம் 3 லட்சம் ரூபாய்க்கு. அதே மாதிரி ஏற்றுக்குழி 3000 ரூபா மொத்தம் 3,03,000 ரூபா பணத்தில் இவைகளுக்கான வாழ்வாதார உதவியை வந்து செய்திருக்கு. இதை செய்த உறவுகள் யாரால என்று சொல்லி பார்த்தீங்கன்னா நவசீலன் பார்கவி சுவிஸ் நாட்டில் 14/8 8ஆம் மாதம் தன்னுடைய பிறந்த தினத்தை வந்து கொண்டாடுறா. அந்த பிறந்த தினத்தில் இங்கே உள்ள உறவுகளுக்கு உதவி வழங்குங்கன்னு சொல்லி அவர் வந்து பணம் அனுப்பியிருந்தார். அந்த பணத்தில் 2 லட்சம் ரூபா பணத்தை இவையில வாழ்வாதாரத்துக்காக பயன்படுத்த சொல்லி சொல்லியிருந்தார். அவருக்கு நவசீலன் அண்ணாவுக்கு வந்து என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை வந்து தெரிவித்துக் கொள்கிறோம். அதே மாதிரி ராஜன் ஜெர்மனியில் இருந்து 1 லட்சம் ரூபா பணத்தை தந்திருந்தார். அதே மாதிரி ஏற்கனவே அவர் உதவியும் சேர்ந்தார். அவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை வந்து தெரிவித்துக் கொள்கிறேன். மொத்தம் 3,03,000 ரூபா நிதியில் இந்த வாழ்வாதாரமாக இந்த கடையை வந்து அவையில் இருக்கிற கடையை செயல்படுத்தி இருக்குது. இதை நீங்கள் இன்னும் சிறப்பாக மேம்படுத்தி செய்து இப்போ இதுக்குள்ளே உங்களோட தலைவடி இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஓ இது இல்லாமல் அவாவுக்கு தங்கச்சிக்கு வந்து சொன்னவா தங்கச்சி கணக்கு பார்த்து எல்லாம் செய்வாங்க. அப்போ அவாவே இதுக்குள்ளே உள்ள பொருட்கள் இந்த பில்லில் பொருட்களுக்குரிய விலை விவரங்கள் இருக்குது. என்ன விலைக்கு விற்கணும் என்ன செய்யணுமன்றதை
நீங்களே தீர்மானித்து அவள் வந்து கணக்கெடுப்பு ஒன்று செய்து என்ன பொருள் போகுதுன்னு அவள் அந்த கணக்கு தனக்கு ஒரு ஆன்லைன் பிஸ்னஸை ஆரம்பித்து தாங்கன்னு சொல்லி சொல்லியிருந்தா. அப்போ அவள் இதை சிறப்பாக செய்யக்குள்ள அதை நான் செய்வேன் நான் சொன்னேன் 10ஆம் மாதம் அவளுக்கு ஒரு உதவி ஒன்று கொண்டு வருவன். இங்கே வரையக்குள்ளே அவள் வந்து இதை சிறப்பாக செய்து கொண்டு இந்த கடையை பூட்டாமல் நீங்கள் நீட்டாக நடத்தைக்குள்ளே அதை பாராட்டி மேம்படுத்துறதுக்காக உங்களுக்கு வந்து உதவியை வந்து வழங்குவோம். சரி, இப்போ நீங்கள் உங்களோட பிரச்சனையை கதைக்கலாம். உங்களோட பிரச்சனை இல்லை, நெடுங்க தெரிஞ்ச பிரச்சனை. மூன்றாவது முடியோட எடுத்துருக்கதோட ரெண்டு பிள்ளைகளும் நடக்காத சம்பந்தமாக உதவி கேட்டிருந்தேன். கூடிய பாவம் எல்லாரும் உதவி செய்திருக்கிறாங்க. ரோட்டில் போகிறது வரது கூட 5000-10000 கொடுத்துருக்கு. ஜெர்மன்லேருந்து மாமா அவர் உங்களுக்கு 1,00,000 ரூபா தந்தேன். அவர் ஏற்கனவே எனக்கு 1,00,000 ரூபா தந்திருந்தேன். பிள்ளைக்கு ஃபோனுக்கு 80,000 போட்டிருந்தேன். இன்னும் சொல்லாத உதவியெல்லாம் கூட இருக்குது. அவ்வளோ உதவியும் செய்திருக்கிறாங்க. ஏற்கனவே எனக்கு முகம் தெரியாத நபரும் உதவி செய்திருக்கு. செய்த உதவிகளை நான் நீண்ட காலம் கொண்டு போக நடத்தையில் இந்த கடன் பிரச்சனையால் கடனாலையும் பிள்ளைகளோட துன்பங்களாலேயும் கொண்டு போக வசதி கிடைக்கல எனக்கு. இனி வர்ற காலத்திலேயாவது நான் ஒழுங்காக இந்த கடையை இந்த பிள்ளை இந்த பொறுப்பில் கொடுத்து நடத்துவேனுன்னு நம்புகிறேன். அவரோட உண்மையான நிலப்பாடு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் லோனையும் எடுத்து போட்டால் அதே மாதிரி வட்டிக்கும் பணத்தை வண்டியாச்சு. இப்போ இவைகளுக்கு ஒரு மாதத்தில் 40,000 தான் இல்லை 50,000 தான் உழைக்கலாம்னு சொன்னால் அதுக்கு மேலால் வட்டி கட்ட குடும்பத்து சாப்பாட்டு தேவையும் இருக்கும், அதே மாதிரி வட்டி கட்ட வண்டிய தேவையும் இருக்கும்னு சொல்லிக்குள்ள இவர குடும்பம் வந்து மாதம் மாதம் பின்னடைவை தான் சந்திச்சு கொண்டு இருக்கும். உங்களோட குடும்பம் வந்து வாழ்க்கையில் முன்னேற்றத்துக்கு வராது. எவ்வளவுதான் நீங்கள் அப்போ அதால் தான் நான் இதை வந்து திரும்பவும் கண்டிப்பாக சொல்கிற விஷயம், இந்த கடையில் இந்த கடன் கொடுத்த உறவுகள் வந்து கை வைக்கக்கூடாது. அதே மாதிரியாக்கா வட்டி கொடுக்குறத நீங்கள் நிறுத்தி முதல்ல நான் இப்போ கொடுக்குற இல்லை தம்பி, கொடுக்காம முதல்ல தரண்டு கொண்டு போய் நடத்தி கொண்டிருக்கிறேன். சிலதுகள் என்னட்ட வேண்டவே இல்லை, வட்டி வேண்டிய இல்லை. அப்போ அப்படி முதல்ல கொஞ்சம் கொஞ்சமாக நான் அதுகளுக்கு கொடுக்கவே வேணும். வேணும் ஏற்கனவே லோனுகள் எடுத்து எனக்கு எந்த கடனுக்கு அதுகள் கட்டினதுக்கு நான் வட்டி கொடுக்காம அதுகளுக்கு முதல்ல கேட்டுருக்கு, அதுகளை கொடுக்குறேன். உங்களை நம்பி தந்தவர்களுக்கு உதவி அதுகளுக்கு கொடுக்கவே வேணும். எல்லாம் பொறுமையாக இருந்து வேணிச்சதுனா நான் கொடுத்துருவேன். முன்னால இந்த வச்சிருக்கிறார். அப்ப அதுல வர மழை காலத்துல மட்டும்தான் வியாபாரம் இல்ல, சில வழ ஒரு நாளைக்கு 10,000 வியாபாரம் போகும். அதுல இந்த லோனுகள் அது கட்டி கொண்டிருக்கிறனால அதுவும் பின்னடைவை சந்திக்குது. நான் இந்த கடையோட சாப்பாடுகளை போய் கொண்டு வார வருமானத்தில் நான் கடனாக கட்டி கொள்வேன். கடனாக கட்டி கொள்வேன். அப்போ கட்டம் கட்டமாக அவள் அந்த கடன் பிரச்சனை உண்டுள்ள இறையினபடியாக தான் அவள் அவளை வந்து மீளவே இயலாமல் இருக்குது. என்ன தான் செய்தாலும் அந்த ஒரு பிரச்சனை வந்து அவையில் அழுத்தி கொண்டு இருக்கிறதால ஒன்றும் அதே மாதிரி கடன் பட்டுட்டாலே அதுதான் அது ஒரு இது ஒரு அனுபவமாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு சிறந்த அனுபவமாக நான் என்ன இருந்தாலும் உழைக்கிறதுக்குள்ளே எங்களுக்கு மிச்சமாக வரும். இந்த லோனும் வட்டியும் வந்து வட்டிக்கும் வேண்டாத ஒரு பழக்கத்தை நீங்கள் இது செய்யணும். அதே மாதிரி ரெண்டு பிள்ளைகளையும் கடைசி வரைக்கும் நீங்கள் பார்க்க வேண்டிய அவாவுக்கு ஒரு பொறுப்பு இருக்கு. ரெண்டு பேரும் கடைசி வரைக்கும் எங்கேயுமே கொண்டு விடுறாலும் கேட்டாலும் போகிறாங்க இல்லை, தாங்க எங்களுடைய தான் இருப்பாங்களாம். ரெண்டு வச்சு கட்டாயம் கடைசி வரைக்கும் பார்க்கணும். அவை நிலப்பாடு இப்போ ஒரு சிலருக்கு பெற்ற பிள்ளைகளை வந்து 23 எங்களுக்கும் விருப்பம் இல்லை. 25 வயசோட ஓகே வேலை பிரச்சனை முடிஞ்சான்னு இருக்கு. வேலுக்கு வந்து அவையில் இருக்கிற காலம் கடைசி வரைக்கும் கடைசி காலம் வரைக்கும் சாகு வரையும் நாங்களே ரெண்டு பேரும் தலைவிடு நாங்களே பார்ப்போம். இந்த ராஜன் என்ற அண்ணா வந்து ஜெர்மன்ல இருக்கிறவர் அவருக்கும் வந்து ஒரு பிள்ளை இல்லாத பிள்ளை இருக்காங்க. அவர் அவருக்கு வந்து இவர உணர்வுகளை வந்து புரிஞ்சு கொள்ள முடியும். அந்த பிள்ளையோட இருக்கைக்கு இவ்வளவு கஷ்டத்தில் அவரும் சொன்னவர் எங்களுக்கு இந்த கடனுக்கு தாம்மா இந்த கடனுக்குன்னா 50-50 மாதம் மாதம் போடுறேன்னு சொன்னவர். கொஞ்சம் கொஞ்சமா உதவி செய்ய உதவி செய்யறேன்னம்மா நீ கட்டி முடிச்சிரு. இந்த வழியை உணர்ந்தவர்களால தான் அதை உணர முடியும். கடனுக்கு போடுறேன் தான் இந்த கடனை கட்டி முடிச்சு நீ மேல அப்படி வேண்டாதேம்மா நான் ஒரு பெரிய ஆள் உனக்கு சொல்றேன்னு புத்தி சொன்னவர் புத்தி சொன்னார். நீங்கள் அதை பின்பற்றி நடவுங்க. உங்களுக்கு உதவி செய்ய நிறைய உறவுகள் முன்வருவினம் கட்டாயம் உதவி தேவையான ஒரு ஆள் இவா வந்து அதே நேரம் வந்து அந்த பிள்ளை வந்து இருக்கிற கதிரை வந்து சோபா இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி சிலாக்கள் சொல்கிறாங்க. உதவி செய்யணும்டா கார்த்திக் வந்து உதவி செய்யணும்னுக்கு லோன்காரருக்கு ஒரு பொருளாமே நான் லோன் கட்டலைன்றானே தாங்கள் அடித்து கார்த்திக்கு சொல்ல போகிறோம்னு கேட்குறாங்க. என்னை நான் சொன்ன சொல்ல சொல்லி நான் ஒரு கிழமை லோன் கட்ட தவறுனா அவங்க கார்த்திக் அடிச்சு சொல்றாங்களாம் உதவி செய்ய வேணாம் எனக்கு உதவி செய்ய வேணாம் செய்ய வேணாம் அவங்க சொன்னா நான் செய்ய மாட்டேன் அப்படி சொல்றாங்க. அவங்க அவங்க எடுத்து சொன்னா நான் இந்த உதவியை செய்ய விடாம செய்வாங்களாம் என்ற மாதிரியும் அவங்க கருத்துல கொண்டு அதை கதைக்கிறாங்க. என்னட்ட லோன்காரர் கதைக்கிறாங்க. இப்போ உங்களோட பேர்ல நான் தம்பி ஒரு லோன் எடுக்கிறேன், லோன் எடுத்துட்டு சரி கட்ட வசதி இல்லை, நீங்க இந்த கடனுக்காக நீங்க லோன் எடுத்துட்டீங்க எடுக்க சொல்லிட்டேன்னா எடுக்க சொல்லிட்டு கட்டுங்க கட்டுறேன்னு நான் பொறுப்பு நின்றுட்டேன்.
கடைசி வரையும் கட்ட இல்லாமல் சில வரலாம் சறுக்கிட்டேன்டா அவங்க. இப்போ நீங்கள் சொல்கிறீங்க வந்து அம்மா நீ கட்ட தான் வேணுமாண்டாக்குள்ள, அப்போ உங்களையே வற்புறுத்தக்குள்ள நீங்கள் வந்து என்னையை வற்புறுத்தக்குள்ள, அப்படி ஒரு கட்டாயம் தேவையுண்டு நடக்குது. அப்போ நான் கடனுக்காக எடுக்க சொல்லிட்டேன் ரெண்டு மூணு பேரை, அதனால் நான் அதை கட்டி கொண்டிருக்கிறேன், இன்னும் இருக்கிறாயும் கட்டி முடிப்பேன் என்ற உறுதி மனதுக்குள்ளே இருக்குது. அந்த நம்பிக்கை, அந்த நம்பிக்கை ஒன்று இருக்கு. கடைசி வரைக்கும் நான் இந்த லோனுகளையும் இந்த கடன்களையும் கட்டி முடிச்சு இந்த பிள்ளைகளையும் தேவைக்காக உங்களோட தேவைக்காக நீங்க கடன் பட்டு இருப்பீங்க. பிறகு அதுக்கு வட்டி வண்டி வட்டி வண்டி வட்டி வண்டி வட்டிக்கு 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 சொல்லி அது ஒரு பெரிய தொகையா வந்திருக்கு. ஏன் நீங்க வண்டி நீங்க உங்களுக்கு யாரும் கேள்வி கேட்டா உங்களுக்கு பதில் இருக்காது. ஏன் பதில் இருக்காதுன்னா நீங்க ஒரு சின்ன தொகையை வேண்டி இருப்பீங்க, ஆனா இவ்வளவு தொகை ஏன் வேண்டி நீ என்று கேட்குள்ள. நான் வட்டி கொடுத்ததுக்கு தம்பி இப்ப கதைக்க போனா வட்டி கட்டாயம் கொடுக்க வேண்டிய காசு சொல்லி எவ்வளவு வெளியே வட்டிக்கு வேணது. கட்டாயம் கொடுக்க வேண்டிய காசு வந்து 5 லட்சம் ரூபாய் இருக்கு. 5 லட்சம் ரூபாய், 5 லட்சம் ரூபாய் காசு கட்டாயம் கொடுக்க வேண்டிய கடன். ஓ, அந்த ஒன்றும் செய்ய இல்லாத ஒரு நிலப்பாட்டில் இருக்கிற கடன் 5 லட்சம். அதை நான் இப்போ எனக்கு பிள்ளைகளுக்கு உதவி செய்கிற ஆகலுக்குள்ளே நான் அதை திணிக்க விரும்ப இல்லை. உதவி செய்கிற ஆகல் பிள்ளைகளுக்கு உதவி செய்ய நான் உதவி பிள்ளைகள நெடுங்கால உதவிக்கு கேட்கறத நான் எடுத்து அந்த கடனை செய்யக்கூடாது. நான் நீங்கள் அதை மைண்டன் பண்ணி நீங்கள் என்ன சொன்னால் நான் 10ஆம் மாதம் திரும்ப வருவன், திரும்ப வரைக்கும் இதை வந்து பார்த்து ஓகே நீங்கள் அதை சிறப்பாக செய்யல. நெடுங்காலமும் சாப்பாடு வடிவாக சாப்பிட்டு கொண்டிருக்கணும். முன்னேரமும் ஒரு நேரம் கூட பசி கிடக்காமல் சாப்பிட்டு கொண்டிருக்கணும். எங்கே சுற்றியே என்ன செஞ்சால் பிள்ளைகள் வடிவாக சாப்பிட்டு கொண்டிருக்கணும். பிள்ளைகளுக்கு நல்ல உடுவுணி துணியெல்லாம் கொடுக்கணுன்றத உண்டை மட்டும் நான் எதிர்பார்த்து கொண்டு உழைச்சி நான் கடனை கட்டிக்கொள்வேன். நானும் எந்த மனுஷன் என்னாலையும் உழைக்க ஏலும் ஏழாண்டு இல்லை எனக்கு இந்த பிள்ளைகளை விட்டுட்டு போக இயலாது. மற்றபடி நான் மனுஷன் இல்லாமல் நான் 3.5 வருஷம் கடன் நடத்தி 4 பிள்ளைகளை வச்சு நானும் பார்த்து எல்லாம் செய்த நான் தான். நாங்கள் நாட்டில் இருந்து எல்லாம் வச்சுருந்தேன் நான் தான். திடீர்னு என்ன நடந்துச்சோ எனக்கே தெரியாது. என்ன அறியாமே எனக்கு நிலப்பாடு வந்து வந்துட்டுது. என்ன நடந்துச்சுன்னா என்னைய நம்பி நான் நம்பி லட்சக்கணக்கில் 5 லட்சம் சீட்டு போட்டிருக்கிறேன், 4 லட்சம் சீட்டு போட்டிருக்கிறேன், நகையில் வச்சுருந்துருக்கிறேன், நகையில் அட நம்பி தருவாங்க 2 பவுன் 3 பவுன் நகை வந்து தந்துருக்குறாங்க, நானும் வச்சு கொடுத்துருக்குறேன். என்னென்ன நம்பிக்கை இழந்தாண்டு எனக்கே தெரியாது. நிலப்பாட்டில் இருக்கிறீங்க. நான் இந்த பதிவை போடுறேன். இந்த பதிவுனூடாக உங்களுக்கு யாராவது உறவுகள் முன் வந்து உதவி செய்யக்குள்ள அந்த உதவியை நான் பெற்று தருவேன். உங்களோட நிலப்பாடு குடும்ப நிலப்பாடு எனக்கு விளங்குது. அப்படி வந்து அவையெல்லாம் மனம் வந்து உங்களோட பிரச்சனையை அறிஞ்சு வந்து உதவி செய்ய முன் வந்தால் கட்டாயம் உதவி செய்யல. பிள்ளை 2-3 நாள் கார்த்தி தொடர்ச்சி அடிச்சு கொண்டே இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களோட ஃபோனில் 2 நாள் நான் பகலையில் சமைக்க இல்லை. அம்மா நான் கடையை திறந்து வந்துட்டேன். அம்மா நான் ஏதோ முன்னே ஆன்லைன் பிஸ்னஸ் செய்தானே முதல் எடுக்கிறதா அம்மாவுக்கு உடுப்பு சாரி சட்டை பாவாடை தானே அம்மாவுக்கு தண்டை பிஸ்னஸில் முத முத எடுக்கிறது பொருளுண்டா அம்மாவுக்கு தானே வந்து சொல்லியிருக்கிறான். தான் ஆன்லைன் பிஸ்னஸ் செய்தா ஆறு உதவி செய்து தனக்கு செய்தா தனக்கு அதுக்கு நல்ல ஆர்வம் இருக்கம்மா. நான் சொன்னேன் இந்த கடையை நீங்கள் அம்மா நடத்து கொஞ்சம் காலம். நான் 10ஆம் மாதம் வருவேன். 10ஆம் மாதம் வரையக்குள்ளே இவா இதை நான் சொன்ன மாதிரி இந்த கடையை வந்து அவள் கணக்கு வழக்கெல்லாம் பார்த்து என்னடா அவாவுக்கு நான் இப்போ அவாவோடையும் கதைச்சிருக்கிறேன் சொன்னேன். நான் பிரச்சனையை நீங்கள் இதை சிறப்பாக செய்யக்குள்ளே உங்களுக்கு வந்து உதவியோடு வருவேன்ண்டு. அதே போல் அவள் அதை செய்வாக இருந்தால் ஆன்லைன் பிஸ்னஸுக்கு அவாவுக்கு ஒரு ஊக்கம் மட்டும் கொடுக்கலாம். ஏன்டா நீங்கள் அதில் தலையீடுகள் இருக்காது. அவாட்டேருந்து எந்த ஒரு பிரச்சனைக்கா உங்களோட கடன் பிரச்சனையை இதோட சம்மந்தப்படுத்தவே கூடாது. ஏன்டா இதில் இருந்து கடைன்றது வந்து எல்லாராலையும் செய்திட முடியுமான்னு கேட்டால் இல்லை. கடைக்கும் ₹1 கணக்கு பார்க்கணும். ₹1 கணக்கு பார்த்து அந்த கணக்கு எழுதி கழுதி அதை திரும்ப வியாபாரம் பண்ணுறதுல இறக்கி கொண்டே இருக்கணும். அதை எங்கட காசா நினைச்சு எடுத்தவன் இதுதான் கடையில் உள்ள அடிப்படை டெக்னிக். அதை பயன்படுத்தி நீங்கள் முன்னுக்கு வரணும். இந்த உதவியை வழங்கின சேர்மன் மாமா அவர்களுக்கும் பார்கவி நவசீலன் பார்கவி அவர்களுக்கும் இந்த மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நவசீலன் பார்கவிக்கு என்னுடைய இனிய பிறந்தநாள் நல் வாழ்த்துக்களையும் வந்து தெரிவித்துக் கொள்கிறேன். வார 14ஆம் தேதி 8ஆம் மாதம் 14ஆம் தேதி சுவிஸ் நாட்டில் தன்னுடைய பிறந்த தினத்தை வந்து கொண்டாடுறா. அப்போ அவளுக்கு வந்து என்னுடைய இனிய மனமார்ந்த இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். சரி, ஏன்னு சந்தோஷம்.